வரும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி நடக்கவிருக்கும் சனி பெயர்ச்சியால் உண்டாகும் பலன்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சி மிக முக்கியமான ஒன்று. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பின் தன் சொந்த வீடான மகரத்திற்கு சனி பகவான் திரும்ப வரப்போகிறார். சனி பகவான் காலச்சக்கர சுழற்சியில் தன் சொந்த வீட்டிற்கு வரும்போது சமுதாயத்திலும் தனி மனித வாழ்விலும் பல மாற்றங்கள் உண்டாகும். இந்த சனி பெயர்ச்சி தனி மனிதர்களின் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை கொண்டது. 30 ஆண்டுகள் வாழ்ந்தோறும் இல்லை, 30 ஆண்டுகள் தாழ்ந்தோறும் இல்லை என்பது ஒரு அனுபவ வாக்கு. இதில் 30 ஆண்டுகள் சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் உள்ள அனைத்து கட்டங்களிலும் முழுமையாக பயணித்து மறுபடியும் தன் சொந்த வீடான மகரத்திற்கு வருவதை குறிக்கிறது. இந்த 30 ஆண்டுகளில் ஒருவரின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அனைத்து அனுபவங்களையும் சனி பகவான் கொடுத்து விடுவார். நாம் நம் வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்தால், சரியாக 1990ஆம் வருடம் மார்ச் மாதம் 21ஆம் தேதி அன்று நாம் எப்படி இருந்தோம், ஏறக்குறைய 30 வருடங்கள் சென்ற பின் இப்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நினைத்தால் பிரமிப்பாக இருக்கும். அந்த தேதியில் தான் கடைசியாக சனி பகவான் மகர ராசிக்குள் அடியெடுத்து வைத்தார். கடந்த 30 வருடங்களில் நாம் கடந்து வந்த பாதை, அனுபவங்கள், வலிகள், வேதனைகள், ஆனந்தமான தருணங்கள், பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள், புதிய நட்புகள், உறவுகள், துரோகங்கள், எதிர்பாராமல் கிடைத்த உதவிகள் என பல விதமான நன்மைகளையும் தீமைகளையும் நம் வாழ்க்கை கடந்து வந்திருக்கும். இத்தனை அனுபவங்களையும் நிகழ்வுகளையும் சனி பகவான் தன் காலசக்கர சுழற்சியில் நமக்கு தந்திருப்பார். இந்த 30 வருடங்களில் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தலைகீழாக மாறிப்போயிருக்கும். இதற்கு தேசங்களோ அல்லது தனி மனிதர்களோ யாரும் விதிவிலக்கல்ல. வரும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி என்று மகர ராசிக்கு திரும்பி வரப்போகும் சனி பகவான் 2023ஆம் வருடம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை தன் சொந்த வீட்டிலிருந்து ஆட்சி செய்வார். இடையில் 2023ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிசார கதியில் பெயர்ச்சியாகி தன்னுடைய மற்றொரு சொந்த வீடான கும்பராசிக்கு சென்றுவிட்டு மறுபடியும் மகர ராசிக்கு அதே வருடம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி திரும்ப வந்து விடுவார். சனீஸ்வரன் இயற்கையில் ஒரு பாப கிரகமாவார். அவரின் சுழற்சியின் போது ஒருவரின் ராசிக்கு நன்மை தரும் வீடுகளை கடக்கும் போது நல்ல பலன்களையும், தீமை தரும் வீடுகளை கடக்கும் போது மிக அதிக அளவில் எதிர்மறை பலன்களையும் கொடுத்து விடுவார். ஒரு ராசிக்கு சனி பகவான் 3, 6 மற்றும் 11ஆம் வீடுகளில் வரும்போது மிக அதிக அளவில் நற்பலன்களை கொடுப்பார். அதுபோல ஒரு ராசிக்கு 1, 2, 4, 7, 8 மற்றும் 12ஆம் இடங்களை கடக்கும் போது எதிர்மறை பலன்களை கொடுப்பார். மற்ற இடங்களில் இருக்கும் போது மற்ற கோச்சார நிலைகளை பொறுத்து பலன்கள் கிடைக்கும். வானசாஸ்திரத்தில் தம் சூரிய மண்டலத்தில் சனீஸ்வரனே சூரியனிடமிருந்து மிக அதிக தொலைவில் உள்ள கோளாகும். உண்மையில் நெப்டியூன், புளூட்டோ போன்ற கிரகங்கள் அதைவிட தொலைவில் இருந்தாலும் அவை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அவ்வளவாக பாதிப்பை ஏற்படுத்தாததால் நாம் அதை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை. நம் ராசி கட்டத்தில் உள்ள 12 வீடுகளில் ஏறத்தாழ 2.5 வருடங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் சஞ்சாரம் செய்து தன் முழு சுழற்சியின் 30 வருடங்களை சனி பகவான் பூர்த்தி செய்வார். இந்த சுழற்சியின் போது சனி பகவான் சூரியனிடமிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கும் போது அவரின் வக்ரகதி தொடங்கும். கிட்டத்தட்ட 140 நாட்கள் இந்த சனீஸ்வரனின் வக்ர நிலை நீடிக்கும். 2020ஆம் வருடம் மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை சனீஸ்வரன் வக்ரகதியில் சஞ்சரிப்பார். அதுபோல 2021ஆம் வருடம் மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரையிலும், 2022ஆம் வருடம் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரையிலும் சனீஸ்வரன் இந்த 3 ஆண்டில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யும் காலமாகும். 1990ஆம் வருடம் மார்ச் மாதம் 21ஆம் தேதி முதல் 1993ஆம் வருடம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை உள்ள இடைப்பட்ட காலகட்டத்தில் பிறந்தவர்கள் இப்போது சனீஸ்வரனின் 30 ஆண்டு சுழற்சியை முழுவதுமாக முடிப்பார்கள். அதுபோல 58லிருந்து 60 வயது உள்ளவர்களும், 88லிருந்து 90 வயது உள்ளவர்களும் இப்போது முறையே சனீஸ்வரனின் 2வது மற்றும் 3வது 30 வருட சனி பகவானின் சுழற்சியை பூர்த்தி செய்வார்கள். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி என்று நடக்கவிருக்கும் சனி பெயர்ச்சியால் என்ன பலன்கள் கிடைக்கும் என இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மிக பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. கடந்த 6 ஆண்டுகளாக அளவே இல்லாத துன்பங்களுக்கும் பல விதங்களிலும் நெருக்கடிக்கும் உள்ளான ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு வழியாக நல்ல நேரம் வந்துவிட்டது. கண்டக சனியும் அஷ்டம சனியும் கடந்த 6 வருடங்களாக போட்டி போட்டுக்
கொண்டு உங்களை வாட்டி எடுத்தன. எங்கு சென்றாலும் பிரச்சனை, எதை சொன்னாலும் முன்பு, எதை செய்தாலும் தடங்கள் என வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் உங்களை சனீஸ்வரன் வாட்டி வதைத்து விட்டார். இப்போது ஒரு வழியாக உங்களை பிடித்திருந்த அஷ்டம சனி முடிவுக்கு வரப்போகிறது. இப்போது சனீஸ்வரன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9 இடத்தில் மகரத்தில் ஆட்சி பலத்துடன் அமரப்போகிறார். கடந்த 6 வருடங்களாக உங்களிடம் இருந்து எடுக்கப்பட்ட அனைத்தையும் வட்டியும் முதலுமாக இப்போது சனீஸ்வரன் திருப்பி தரப்போகிறார். சனீஸ்வரன் 30 ஆண்டுகளுக்கு பின் தன் சொந்த வீடான மகரத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறார். சொந்த வீட்டிற்கு பல வருடங்கள் கழித்து வருவதென்றால் நம் எல்லோருக்கும் அளவற்ற மகிழ்ச்சி தான். அதே மனநிலையில் தான் சனீஸ்வரன் இப்போது இருப்பார். மிக மகிழ்ச்சிகரமான மனநிலையில் இருக்க போகும் சனீஸ்வரன் கடந்த 6 வருடங்களாக உங்களிடமிருந்து பறித்த அனைத்திற்கும் நஷ்ட ஈடு கொடுக்க போகிறார். வாழ்வே சூன்யமான ஒரு சூழ்நிலை, நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரும் எதிரிகளான சூழ்நிலை, பணப்பற்றாக்குறை, தொழில் நஷ்டம், பணி இழப்பு அல்லது வேலையில் நிம்மதியின்மை, தேவையில்லாத பணிமாற்றம், திருமண வாழ்வில் அமைதி இல்லாத நிலை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருத்தல், உடல்நல கோளாறுகள், திருமண தடைகள் என அவரவர் நிலைக்கேற்ப ரிஷப ராசியில் பிறந்த அனைவரும் பல்வேறு விதங்களில் சிரமப்பட்டு வந்தீர்கள். ஆனால் அவை அனைத்தையும் மொத்தமாக மூட்டை கட்டி தூக்கி எறியும் காலம் ஒரு வழியாக வந்துவிட்டது. இனிமேல் உங்கள் கண்ணீரை துடைக்க ஆள் இல்லையே என வருந்த வேண்டிய நிலையே இருக்காது. ஏனென்றால் இனிமேல் நீங்கள் கண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலையே ஏற்படாது. சனி பகவானின் சுப பார்வை இப்போது 3, 6 மற்றும் 11 வீடுகளில் விழப்போகிறது. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9 இடத்தில் சனி பகவான் அமரப்போவதால் முக்கியமான பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் முற்றிலும் அகன்று இப்போது தாராளமாக பணப்புழக்கம் ஏற்படும். பொதுவாக சனி பகவான் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் கிரகம் அல்ல. சும்மா இருப்பவர்களுக்கும் சோம்பேறிகளுக்கும் அவர் மிகப்பெரிய எதிரி. சனீஸ்வரன் 9 இடத்தில் அமர்வதாலேயே ரிஷப ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் தானாக நடந்து விடாது. உங்களின் முயற்சி கேற்றவாறே உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். நீங்கள் உழைப்பை நோக்கி 1 எடுத்து வைத்தால் சனீஸ்வரன் உங்களை நோக்கி 2 எடுத்து வைப்பார். சனீஸ்வர பகவான் எப்போதும் குருட்டு அதிர்ஷ்டங்களுக்கு துணை நிற்க மாட்டார். ஆனால் உங்களுக்கு உங்களின் முயற்சிகளுக்கு சேர வேண்டிய அனைத்தையும் நியாயமாக எந்த தடையும் இல்லாமல் கொடுத்து விடுவார். அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி மற்றும் 7.5 சனியின் காலகட்டங்கள் பொதுவாக நமக்கு வாழ்க்கையில் சில படிப்பினைகளை கொடுக்கவே இறை சக்தியால் உருவாக்கப்பட்டவை. ஒருவர் அஷ்டம சனியில் இருந்து மீண்டு வரும்போது அந்த கடினமான காலகட்டத்தில் பல சோதனைகளை கடந்து வந்திருப்பார். வாழ்க்கை பல கசப்பான பாடங்களை சொல்லிக் கொடுத்திருக்கும். நம்மேல் உண்மையில் அக்கறை உள்ளவர்கள் யார், பச்சோந்திகள் யார் என தோல் குறித்து காட்டியிருக்கும். இவை அனைத்தையும் நாம் ஒரு வாழ்க்கை பாடமாக கருதி நாம் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை திருத்தி உண்மையான சுற்றத்தையும் நட்பையும் மதித்து நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள உதவும் காலமே சனீஸ்வரன் 9 இடத்திற்கு வரும் நிலையாகும். கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிட்டு அதன் மூலம் கிடைத்த பாடங்களை கொண்டு வாழ்க்கையை சீர் செய்ய முயற்சி செய்பவர்களுக்கு மட்டும்தான் சனி பகவானின் அருள் முழுமையாக கிடைக்கும். உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என ஜோதிடர்கள் சொல்லிவிட்டதாலேயே உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூரையை பித்துக் கொண்டு கொட்டாது. சனீஸ்வரன் உங்களின் முயற்சிக்கேற்ப பலன்களையே தருவார். சனீஸ்வரனுக்கு கடுமையாக உழைப்பவர்களை மிகவும் பிடிக்கும். உங்கள் ராசிக்கு 9 பாவத்தில் தன் சொந்த வீடான மகரத்தில் ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருக்கும் சனீஸ்வரன் உங்களின் நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டுதான் இருப்பார். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள். சனீஸ்வரின் சொந்த வீடான மகரம் உங்கள் ராசிக்கு 9 இடமாக வருவது ஒரு சிறப்பான நிலை. நீங்கள் கேட்டதையெல்லாம் தன் சொந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு அள்ளிக் கொடுக்க சனீஸ்வரன் தயாராக உள்ளார். ஆனால் எதையும் அவர் சும்மா செய்ய மாட்டார். உங்களின் உழைப்பிற்கேற்ப வெகுமதியை எந்த குறையும் இல்லாமல் செய்வார். சனீஸ்வரன் 9 இடத்தில் இருக்கும் போது நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எந்த தடைகளும் வராமல் பார்த்துக் கொள்வார். அதனால் உங்களின் இடைவிடாத முயற்சியே உங்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல உதவும். சனீஸ்வரன் ஒரு ராசிக்கு 3 இடம் வரும்போதும் 9 இடம் வரும்போதும் ஒருவரின் வாழ்க்கை தலைகீழாக மாறும். பல நல்ல திருப்பங்கள் உண்டாகும். அதில் மிக முக்கியமானது உங்களின் நட்பு மற்றும் உறவு வட்டம் மிக சிறியதாகிவிடும். உங்களுக்கு 7.5 சனி நடக்கும் போதும் மற்றும் அஷ்டம சனி நடக்கும் காலங்களிலும் உங்களை விட்டு போலியான மனிதர்கள் பிரிந்து சென்றிருப்பார்கள். அதனால் உங்களுக்கு நல்ல நேரம் வர தொடங்கும் போது உங்களின் கடினமான காலகட்டத்தில் யார் உடன் இருந்தார்களோ அவர்களே உங்களின் உறவு மற்றும் நட்பு வட்டத்தில் இப்போது இருப்பார்கள். அஷ்டம சனியும் 7.5 சனியும் கெடுதல்கள் செய்யும் என நாம் நினைத்தாலும் அதை உற்று கவனித்தால் இது போன்ற நல்ல செயல்களும் நடந்திருக்கும். எது நடந்தாலும் நமக்கு தோல் கொடுப்பவர்கள் யார், நம் சிரம காலத்தில் நற்றாற்றில் விட்டுவிட்டு தவிக்க சென்றவர்கள் யார் என்பது நமக்கு தெளிவாக தெரியும்.
தெரிந்துவிடும். இது போன்ற வாழ்க்கை பாடங்களை நமக்கு சனீஸ்வரனை தவிர வேறு யாரும் கற்றுத்தர முடியாது. ஆனால் நாம் அவரைத்தான் சனியன் என்று திட்டுவோம். கிட்டத்தட்ட 2020 ஆண்டு இறுதி வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8 தனுசில் ஆட்சி பலத்துடன் இருக்க போகிறார். ஆட்சி பலத்துடன் கூடிய அஷ்டம குருவால் சில தடங்கல்களும் சங்கடங்களும் ஏற்படலாம். குரு பகவான் 8 இடத்தில் சஞ்சரிக்கும் போது திருமண முயற்சிகளை சற்று தள்ளி போடுவது நல்லது. 2020 வருடம் நவம்பர் மாதம் குரு உங்களுக்கு சாதகமான 9 இடத்தில் பெயர்ச்சியாகி அங்கேயுள்ள சனீஸ்வரனுடன் இணைய போகிறார். பொதுவாக குருவின் கோச்சார சஞ்சார நிலையில் 9 இடம் மிக சாதகமான இடமாக இருந்தாலும் ரிஷப ராசிக்கு 9 இடம் மகர ராசி. மகர ராசியில் குரு பகவான் தன் பலத்தை இழந்து நீச்சமடைந்து விடுவார். ஆனால் இந்த முறை அதற்கு விதிவிலக்கு. 30 பின் தன் சொந்த வீட்டிற்கு வரப்போகும் சனீஸ்வரனோடு குரு பகவான் இணைய போவதால் அங்கே நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகும். இதனால் குரு பகவானின் மகர சஞ்சார நிலையில் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகளே நடக்கும். அதனால் 2020 வருடம் நவம்பர் மாதத்திற்கு பின் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு முழுமையான குரு பலம் வருவதால் அதன் பின் திருமணத்திற்கான முயற்சிகள் செய்தால் அனைத்தும் எளிதில் கைகூடி வரும். சனீஸ்வரன் தன் 7 பார்வையாக உங்கள் ராசிக்கு 3 இடமான கடகத்தை பார்ப்பதால் உங்கள் உடன் பிறந்தவர்களோடு உள்ள உறவில் சில சிக்கல்கள் எழலாம். அவர்களோடு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் உடன் பிறந்தவர்களோடு சொத்து பிரிவினை சம்பந்தமாக பேச வேண்டியிருந்தால் அடுத்த 3 வருடம் அதற்கு சாதகமான காலம் இல்லை. உங்கள் ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானமான 6 இடமான துலாம் ராசியை தன் 10 பார்வையால் சனி பகவான் பார்ப்பதால் உங்கள் எதிரிகள் சற்று வலுவடைவார்கள். நீங்கள் ஆபீஸ் பாலிடிக்ஸ் போன்று மற்றவர்களை புறம் கூறும் அனைத்து வித செயல்களில் இருந்து முழுவதும் தள்ளியே இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் பணியிடத்தில் பல சங்கடங்களை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் கடன் தொல்லையால் அவதிப்படும் சந்தர்ப்பமும் இருப்பதால் கிரெடிட் கார்டு போன்றவர்களை உபயோகப்படுத்தாமல் இருப்பது நல்லது. லோன் வாங்கி வீடு கார் போன்றவர்களை வாங்குவதையும் இந்த காலத்தில் தவிர்க்கலாம். இல்லை என்றால் அதற்கான பணத்தை திருப்பி செலுத்துவதில் பின்னால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். மிக சரியாக திட்டமிட்டால் அடுத்து வரும் 6 வருடங்கள் உங்களுக்கு நற்பலன்களை நடக்கும். எதையும் செய்யும் முன் நன்கு ஆலோசித்து வீட்டில் உள்ள பெரியவர்களின் அறிவுரைகளை பெற்று உங்களுக்கு இப்போது வந்திருக்கும் நல்ல காலத்தின் முழு பயன்களையும் சனீஸ்வர பகவானின் துணை கொண்டு பெற கடுமையாக முயற்சி செய்யுங்கள். வரும் 6 வருடத்தில் நீங்கள் கனவு கண்ட இலக்குகளை எல்லாம் அடைவது நிச்சயம். உங்களுக்கு ஜோதிடம் அல்லது ஜாதகம் சம்பந்தமாக ஏதேனும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் என்னை 9790892078 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம். நன்றி, வணக்கம்.